அனைவருக்கும் வணக்கம் ஈரோடு மாவட்டம் திங்களூரிலிருந்து சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது அபிச்சிமார் மடம் அபிச்சிமார் மடம்னு சொன்னாலே என் மனசில் ஒரு இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படும் அதுக்கு என்ன காரணம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒம்பது ஆண்டுகளில் நான் சிறுவனாக இருந்தபோது ஒரு கார்த்திகை மாதத்தில் விசேஷ நாளில் மடத்தில் என் குடும்பத்தாரோடு தங்கி பொங்கல் வைத்து வழிபட்டோம் அன்று நடந்த சம்பவங்கள் அமானுஷிய நிகழ்வுகள் என் மனசில் பசுமரத்தாணி போல பதிந்திருக்கிறது அந்த விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டு கோயிலுடைய மற்ற விசேஷங்களை பற்றி நாம் பார்த்திடலாம் அன்று அப்சிமார் படம் முழுவதும் மக்கள் வெள்ளத்தால் நிரம்பி இருந்தது மடத்தில் தங்குபவர்களுக்கு கொள்ளுப்பருப்பு உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் அனைத்தும் தானமாக கொடுக்கப்பட்டது கோவிலுக்குள் அங்கங்கே குவியல் குவியலாக அப்சிமாரயணுக்கு நேர்த்திக்கடனாக செலுத்தப்பட்ட நிலக்கடலை கொல் நெல் போன்ற தானியங்கள் குவிக்கப்பட்டிருந்தன அங்கு வரும் பக்தர்கள் அனைவரும் அவைகளை எந்தவிதமான கட்டுப்பாடுமின்றி சுதந்திரமாக எடுத்து பயன்படுத்தி கொண்டார்கள் சாலைகளின் இரண்டு ஓரங்களிலும் பண்டிகை கால கடைகள் போடப்பட்டிருந்தன அன்னைக்கு இரவு பேயோட்டுதல் நடப்பதை அறிந்து அந்த இடத்திற்கு நான் சென்றேன் அபிச்சிமாறையின் சந்நிதிக்கு அருகில் இருந்த சன்னிதியில் இருந்த ஒரு சிறிய மேடையை தொட்டபடி ஆண்களும் பெண்களும் நின்றிருந்தார்கள் அவர்களின் அருகிலே பேயோட்டும் ஒருவர் பேயோட்டும் பாடலை உறக்க பாடிக்கொண்டிருந்தார் அந்த பாடலால் ஈர்க்கப்பட்ட சிலர் மெதுவாக தள்ளாடினார்கள் சிறிது நேரத்தில் தலையை சுற்றி வேகமாக ஆட ஆரம்பித்தார்கள் அவர்களை தனியாக அழைத்து வந்து அவர்களின் உடம்பில் பிடித்திருந்த பேயின் விபரங்களை பேயோட்டுபவர்கள் கேட்டறிந்தனர் அவர்களின் உடலை விட்டு விலக உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபோது ஆட்டுக்கறி கோழிக்கறி சாராயம் போன்றவற்றை தங்களது கடைசி விருப்பனவாக அவர்கள் கேட்டார்கள் அவர்களின் விருப்பத்தை தீர்த்த பின்பு அவர்களின் உச்சி முடியை பிடுங்கி ஒரு குடுவேல் அடைத்து அருகில் இருந்த புளிய மரத்துக்கு கொண்டு போய் அந்த முடியை ஆணி வைத்து அடைத்தனர் உடலை விட்டு போகாமல் முரண்டு பிடிப்பவர்களுக்கு காரமடை பெறம்படியும் கிடைத்தது இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா பேய் பிடித்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய படிப்பறிவே இல்லாத பல பேர் ஆங்கிலத்தில் பேசியதுதான் ரொம்ப ஆச்சரியம் அதில் சில ஆங்கில பேய்கள் தாங்கள் சூசைட் செய்து கொண்டதாக சொன்னார்கள் வெளிநாட்டு பேய்களுக்கு இந்த நாட்டில் உனக்கென்ன வேலை திரும்பிச்சல் என கோபாவேசமாக பேயோட்டையில் சப்தமிட்டது இன்னும் என் மனதை விட்டு விலகாமல் இருக்கிறது அப்புச்சிமார் மனத்திற்கு வீர வரலாறு இருக்கிறது அந்த காலத்தில் இருபத்தி நான்கு நாடுகளை உள்ளடக்கியதாக கொங்கு நாடானது அமைந்திருந்தது இதிலே வாழவந்தி நாட்டு பிள்ளைக்கரையாற்றூர் என்னும் ஊரில் வேட்டுவ சமுதாயத்தினர் தங்கள் குல முன்னோராக வழிபட்டு வரும் அப்சிமாரையன் என்று அழைக்கப்படும் மாரையன் நல்லாட்சி புரிந்து வந்தார் மாரையனுக்கு சின்னமாரையன் பிள்ளை மாரையன் உத்தண்டராயன் ஆவுடையான் ஆகிய நான்கு சகோதரர்கள் இருந்திருக்கிறாங்க இவர்கள் அனைவருக்குமே பெரியவர் மூத்தவர் மாரையன்தான் ஆகையால் இவரை பெரியமாரையன் என்று அன்புடன் அழைத்தார்கள் சகோதரர்கள் ஐந்து பேரும் ஒரே குடும்பமாக வாழ்ந்து வந்த நிலையிலே இவர்கள் அனைவருக்கும் சேர்த்து எழுபது ஆண் பிள்ளைகள் இருந்தார்கள் இந்த எழுவது பிள்ளைகளும் போர் புரிவதில் வல்லமை கொண்டவர்களாக வீரதீர செயல்களை செய்பவர்களாக இருந்திருக்கிறார்கள் இந்த நிலையிலே பெரியமாரையனின் மூத்த மகனான பழனியப்பனுக்கு கீரம்பூர் காட்டு வேட்டுவர் குல நாகமலையின் அண்ணன் பொன்னையன் மகள் காளியம்மையை திருமணம் செய்து வைக்க முயற்சி எடுக்கப்பட்டது இந்த செய்தியானது பெரியமாரையன் மகன் பழனியப்பனிற்கு தெரியவரவே அதற்கு அவர் நாங்கள் எழுவது சகோதரர்களும் ஒன்றாகத்தான் திருமணம் செய்து கொள்வோம் என்று சத்தியம் செய்ததை கூறி தான் ஒருவன் மட்டும் தனியாக திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று மறுத்திருக்கிறார் சகோதரர்களின் ஒற்றுமையைப் பார்த்து வியந்த அனைவரும் அவர்களுக்கு ஒன்றாக ஒரே நேரத்தில் திருமணம் செய்து வைக்க முடிவு செய்யப்பட்டது அதற்காக எழுபது மணப்பெண்களை தேட ஆரம்பித்தார்கள் பூந்துரை நாட்டு காவிரிக்கரை ஓடப்பள்ளி வேட்டுவர் பலர் வாழும் இடமாக இருந்திருக்கிறது பேரூர் எனும் ஊர் ஆகவே அங்கு சென்று பெண் கேட்டனர் அங்கே அரிச்சந்திர வேட்டுவர் காட்டு வேட்டுவர் புல்ல வேட்டுவர் புண்ணாடி வேட்டுவர் பொன்ன வேட்டுவர் மணிய வேட்டுவர் வெந்த வேட்டுவர் என்கிற வேட்டுவ குளங்களை சார்ந்த பதினோரு வீடுகளிலிருந்து எழுவது பெண்களை இந்த எழுவது சகோதரர்களுக்கு மனமுடிக்க பெண் பேசி சம்மந்தம் செய்யப்பட்டது கொங்கு நாட்டில் தென்புவானி என்கிற நாட்டை புவானி வேட்டுவரில் போத்திராயன் என்பவர் ஆண்டு வந்தார் ஆவணி பேரூர் என்னுமிடத்தை தலைமையிடமாக கொண்டு ஆண்டு வந்த போத்திராயனுக்கும் பூந்துரை நாட்டாருக்கும் நெடுநாட்களாக பகை இருந்து வந்தது தனது பகையை தீர்க்க தக்கதொரு தருணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தார் இந்த வேளையில்தான் பெரியமாரையன் தலைமையில் எழுவது மணமக்களுக்கும் திருமண ஏற்பாடுகள் வெகு விமர்சையாக நடைபெற்று கொண்டிருந்தது எழுபது மணமக்களும் கங்கணம் கட்டிக்கொண்டு சுப சலகுகளை செய்து முடித்தனர் திருமண விருந்துண்ட அனைவரும் பின்வரும் பேராபத்தை உணராமல் மகிழ்ச்சியாக ஓடப்பள்ளியில் தங்கியிருந்தனர் தக்க தருணத்திற்காக காத்திருந்த தென்புவானி மன்னன் போத்திராயன் இதுதான் சரியான சந்தர்ப்பம் என பூந்துரை நாட்டின் மீது பகைமை போர் தொடுத்தார் இந்த எதிர்பாராத தாக்குதலால் நிலைகுலைந்து போன பூந்துரை நாட்டு படைவீரர்கள் தோல்வியடைந்து கடும் சேதத்திற்கு உள்ளாயினர் அதில் படுகாயமடைந்து தப்பிய படைவீரர் ஒருவர் திருமணம் நடந்து கொண்டிருந்த இடத்திற்கு வந்து அங்கு நடந்த விபரீதத்தை எடுத்துரைத்தார் அதைக் கேட்ட பெரியமாரையன் மலைபோல் நானிருக்க இனி கவலை வேண்டாம் திருமண நிகழ்வுகள் எந்தவொரு இல்லாமல் இடிதே தொடர்ந்து நடக்கட்டும் என கூறிக்கொண்டு போருக்குச் செல்ல தயாரானார் இதை கேள்விப்பட்ட மாவீரர்களான வீரர்களான எழுவது மணமகன்களும் தாங்களும் வருகிறோம் என பெரியமாரையனின் படைக்குழுவுடன் சேர்ந்து கொண்டு போருக்கு புறப்பட்டார்கள் பெரியமாரையன் படைக்கும் போத்திராயன் படைக்கும் ஆலத்தூர் என்னும் இடத்திலே பெரும் போர் மூண்டது இந்த போரில் பெரியமாரையன் வெற்றி பெற்றார் போத்திராயன் போரில் மாண்டு போனார் கடும் போர் புரிந்து படுகாயமடைந்த படைவீரர்கள் மணமகன்கள் உள்பட பலர் வீரமரணம் அடைந்தார்கள் காயம்பட்ட பெரியமாரையனும் அமரர் ஆனார் எழுவது மணமகங்களில் தப்பிய சிலர் தங்கள் சகோதரர்கள் இல்லாமல் வாழ முடியாது என முடிவெடுத்து ஒருவரை ஒருவர் வெட்டி இறந்து போனார்கள் இதை கேள்விப்பட்ட எழுவது மணமகள்களும் கங்கணம் கட்டிக்கொண்டு கொண்டு ஒரு சில திருமணச் சடங்குகளே முடிந்த நிலையிலே இனி நாம் வேறொருவரை திருமணம் செய்து கொள்வதில்லை என சூளுரைத்தனர் காப்பரா மலையின் மேற்புறம் உள்ள காணாச்சுனை என்னும் கூப்பிடா சுனை அருகிலே பெரிய குழி தோண்டி கட்டைகளை அடுக்கி தீ வளர்த்து அந்த தீக்குழியில் தாங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக குதித்து வீரமாத்திகளாக மாற முடிவெடுத்திருப்பதாக தன் பெற்றோர்கள் மற்றும் சகோதரர்களிடத்தில் கூறுகிறார்கள் அவர்களும் அவ்வாறே செய்கிறார்கள் எழுவது பெண்களும் தங்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட மணமகன்களின் தலையை தேடி போர்க்களம் செல்கிறார்கள் அங்கிருந்து தனக்கு நிச்சயிக்கப்பட்ட மணமகனின் தலையை ஒரு தட்டத்தில் வைத்து ஒவ்வொருவரும் மலைமேல் ஏறி அடுத்த ஜென்மத்திலே நாங்கள் கணவன் மனைவியாக வாழ அணுக்கிரக வேண்டும் என திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரை நோக்கி வேண்டி நெருப்பில் குதித்து வீரமாத்திகளாக வீரமரணம் அடைகிறார்கள் சிறிது காலத்திற்கு பிறகு பெரியமாரையனை அப்புச்சிமாரையன் என அழைத்து கோவில் கட்டி வணங்கினார்கள் திங்களூரில் அப்சிமாரையனுக்கு கோயில் கட்டப்பட்டது அது தற்போது அப்சிமார் மடம் என்று அழைக்கப்படுகிறது இந்த அப்சிமார் மடத்தை சுற்றி நல்ல அகலமான இருபத்தி ஒன்று அடி உயரமுள்ள மதில் சுவர் கோட்டை மதில் சுவர் போல் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ளது உள்ளே அப்சிமாரையன் கோயிலுக்கு அருகிலே மசிரியம்மன் ராக்கியண்ணன் ஆகியோருக்கு தனித்திரை கோயில்களும் அமைக்கப்பட்டுள்ளன கோயில்கள் திறந்திருந்தாலும் கருவறைகள் பூட்டப்பட்டு இருக்கின்றன கோவில் வளாகத்தைச் சுற்றிலும் உலக்கை ஆட்டங்கள் போன்றவை நிறைய இருப்பதை நாம் பார்க்க முடியும் மகா சிவராத்திரி கார்த்திகை தீபனால் அமாவாசை பௌர்ணமி நாட்கள் மிகவும் முக்கியமான நாட்களாகும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து வழிபட்டு செல்வார்கள் அன்று இரவு மடத்தில் தங்கி நெல் குத்தி பொங்க வைத்து தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றியதற்கு நன்றி செலுத்துவார்கள் நெல் தேங்காய் நிலக்கடலை போன்றவற்றை நேர்த்திக்கடனாக செலுத்தி வழிபடுவார்கள் பலர் தங்கள் தோட்டத்தில் விளைந்த தானியங்களை நேர்த்திக்கடனாக செலுத்துவார்கள் பக்தர்கள் கொண்டு வந்து படைத்த எந்த பொருளையும் திரும்பவும் எடுத்துச் செல்வதில்லை வெள்ளி சூனியம் செய்வினை தொழில் முடக்கம் போன்றவை விலக அப்சிமாரையனை வழிபட அது காணாமல் போய்விடுகிறது இப்படிப்பட்ட வீர வரலாறு கொண்ட சிறப்பு வாய்ந்த பெருமைகள் கொண்ட அப்சிமார் மடம் பல ஆண்டுகளாக ஒரு சில காரணங்களால் பூட்டப்பட்டிருக்கிறது இந்த நிலையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தைப்பூச நாளை ஒட்டிய இருபது நாட்கள் மட்டும் திறந்திருந்தது அதற்கு பிறகு மீண்டும் கோயில் பூட்டப்பட்டது என்னதான் பூட்டினாலும் அப்சி வந்து வணங்கும் மக்களின் எண்ணிக்கை குறையவில்லை வேட்டுவ சமுதாய மக்கள் மட்டுமில்லாமல் அனைத்து மக்களாலும் போற்றி வணங்கும் அப்ஸிமாரையனை மனமுருக வேண்டினால் நாம் நினைக்கும் எந்த ஒரு காரியமும் எந்தவித தடையும் இல்லாமல் வெற்றி பெறும் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாகும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாருடன் அப்ஷி சென்று அப்சிமாரையனின் அருள் பெறுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்